பிரித்தானிய பிரதமரான பின் முதல் முறையாக பிரான்ஸ் ஜனாதிபதியை ரிஷி சுனக் சந்தித்துள்ளார். இருவரும் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவது முதல் பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதித்துள்ளார்கள். 2022 ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாற்றம் மாநாட்டுக்காக உலக நாடுகளின் தலைவர்கள் பலர் எகிப்தில் கூடியுள்ளனர். இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமரான பின் முதன்முறையாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை ரிஷி சுனக் சந்தித்துள்ளார். இரு நாடுகளின் தலைவர்களும் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவது முதல் பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதித்துள்ளனர். மெக்ரோனை சந்தித்த பின் அது குறித்து விவரித்த ரிஷி சுனக், மெக்ரோன் அவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவது முதல் பிரான்சுடன் இணைந்து செயலாற்ற வேண்டிய பல விடயங்கள் குறித்து இருவரும் விவாதித்தோம் என்றார். அதைத் தொடர்ந்து சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவது தொடர்பில் பிரான்சுடனான ஒப்பந்தம் ஒன்று கடைசி கடத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் இல்லம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஆழ்பட்ட குறையால் தடுமாறுகின்ற சில தொழில்துறைகளை பாதுகாப்பதற்காக அவற்றில் சட்டவிரோதமாக அல்லது போதிய ஆவணங்களின்றி தொழில் புரிகின்ற வெளிநாட்டவர்களுக்கு தற்காலிக வதிவிட அனுமதி வழங்கும் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக பிரான்ஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உரிய வதிவிட ஆவணங்களின்றி தொழில் புரிகின்ற ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேப்பர் இல்லாமல் அல்லது களவாக வேலை செய்ததென்று தமிழர்களால் குறிப்பிடப்படுகின்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்ற வெளிநாட்டு குடியேறிகளை அந்த செய்தி பெரிதும் ஈர்த்திருக்கின்றது. ஆட்பற்றாக்குறையால் நெருக்கடியில் இயங்குகின்ற தொழில்துறைகள் அவற்றில் உள்ள வெற்றிடங்களில் புள்ளி விவரங்களை செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் இந்த துறைகளில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டவர்கள் அதனை அடிப்படையாக கொண்டு வதிவிட அனுமதி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கொரோனா வைரஸ் நெருக்கடியை அடுத்து உணவகங்கள், அருந்தகங்கள் மற்றும் ஹோட்டல் உணவு விநியோகம் ஆகிய துறைகளை விட்டு பலர் வெளியேறியுள்ளனர். அதனால் அந்த துறைகளில் பெரும் ஆள்பற்றாக்குறை எதிர்நோக்கியுள்ளன. தொழில் அமைச்சின் புள்ளிவிவரப்படி ஹோட்டல் மற்றும் உணவகத்துறையில் சுமார் 300,000 இடங்கள் காலியாக உள்ளன. அதேபோன்று கட்டட வேலைகளில் 50,000 வெற்றிடங்களும் வாகன சாரதிகள் போன்ற போக்குவரத்து துறைகளில் 80,000 வெற்றிடங்களும் உள்ளன. இவற்றை விட மருத்துவ பகுதி, பராமரிப்பாளர்கள், முதியோர் பராமரிப்பு போன்று வீடுகளுக்கு சென்று சேவை செய்வோர் போன்ற வேலைகளுக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் தேவையாக உள்ளனர். புதிய சட்ட பிரேரணையின்படி இவற்றில் ஏதேனும் ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற வெளிநாட்டவர்கள் தங்கள் தொழில் வழங்குநரது அனுமதிக்கு காத்திருக்காமலேயே தங்கள் வதிவிட அனுமதி கோரி விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் வேலையொன்றை தேடுவதற்கு அவர்கள் 6 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வதிவிட அனுமதி காலம் எவ்வளவு என்பது இன்னமும் தெரிய வரவில்லை. வதிவிட அனுமதி கிடைத்தவர்கள் தங்கள் வேலை காலத்தில் பிரெஞ்சு மொழி கற்பதற்கும் வேலை வழங்குநர்கள் அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சில் முதன்முறையாக தானியங்கி முறையில் இயங்கும் நவீன சுங்கச்சாவடிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. A79 நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகள் அனைத்தும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைக்கமைய வாகனத்தில் பயணிக்கும் ஓட்டுநர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தாமலேயே தொடர்ந்து பயணிக்க முடியும். அதற்கமைய சுங்கச்சாவடிகளுக்கு பதிலாக கேமராக்களும் சில நுண்திறர் கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளது. இக்கருவிகள் வீதியில் பயணிக்கும் வாகனத்தின் இலக்கத் தகடுகளை அடையாளம் கண்டு சுங்க வரியினை தொலைபேசி ஊடாகவே செலுத்துவதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தும். இந்த கட்டணத்தை செலுத்துவதற்கு சாரதிகளுக்கு 72 மணி நேர அவகாசம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 72 மணி நேரத்துக்குள் செலுத்தவில்லை என்றால் 90 யூரோக்கள் குற்றப்பணமும், 60 நாட்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் 375 யூரோக்கள் குற்றப்பணமும் செலுத்த நேரிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் காலை முதல் இந்த வசதி நடைமுறைக்கு வந்துள்ளதாக பிரான்ஸ் வாகன ஓட்டுநர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியானது விரைவில் மேலும் சில நெடுஞ்சாலைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடைமுறையைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இதுபோன்ற வசதிகள் ஏற்படுத்துவதே இலக்கு எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமலாகும் இந்த நடைமுறையின் கீழ் தடைகள் அல்லது சுங்கச்சாவடிகள் இருக்காது என்றும், மேலும் கட்டணம் செலுத்த வேண்டிய நேரங்களில் வேகத்தை குறைக்கவோ நிறுத்தவோ தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.